ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாவும் மாயை இந்த வீடியோவில் நம்ம உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்கார கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்திலேயே பணக்கார கிராமம் வேற இந்தியா இல்லைங்க நம்ம இந்தியாவில் தான் இருக்கு குஜராத் கொச் மாவட்டத்தில் இருக்கிற மாதாபுரன் எந்த ஒரு கிராமம் தான் உலகத்திலே பணக்கார கிராமமா இருக்கு உலகத்தோட பணக்கார கிராமம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல மொத்தம் பதினேழு பேங்க் இருக்கு இந்த பதினேழு பேங்க்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து உங்க சேவிங்ஸ் அமௌண்டா போட்டு வச்சிருக்காங்க தான் இந்த கிராமம் உலகத்தோட பணக்கார கிராமமா இருக்கு எப்படி இந்த கிராமத்து கிட்ட மட்டும் இவ்வளோ அமௌண்ட் இருக்கு இதுக்கு சோர்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் இந்த கிராமம் சோழன்கி வம்சத்தை சேர்ந்த மாதா காஞ்சின்றவங்க வந்து சேர்ற வரைக்கும் ஜூனோ வசன்ற நேமில் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க இந்த கிராமத்தில் மொத்தம் ஏழாயிரத்தி அறநூறு வீடு இருக்கு ஏழாயிரத்தி அறநூறு வீட்டில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க டெபாசிட் பண்ணியிருக்கிற ஐயாயிரம் கோடியை ஆவரேஜை டிவெய்ட் பண்ணோம்னா பர் ஹெட்டுக்கு பதினஞ்சு லட்சம் வந்து அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது கால்குலேஷன் இந்த கிராமத்தோட மெயின் வேலையாக இருக்கிறது வந்து கட்டடம் கட்டுறது தான் அந்த காலத்தில் வந்து ரொம்பவே சிறப்பாக அவங்க கட்டடம் கட்டி தந்ததுனால இவங்கள வந்து மேஸ்திரிஸ் ஆஃப் குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மேஸ்திரிஸ் ஆஃப் குச்சுன்றது வந்து ஒரே ஒரு வில்லேஜ் இல்ல இது மொத்தம் பதினெட்டு வில்லேஜ் சேர்ந்தது தாங்க இது நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பதினெட்டு பட்டி அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கு ஸோ அதுல ஒரு வில்லேஜ் தான் இந்த மதப்பரன்ற வில்லேஜ் அந்த காலத்தில் நம்ம ஊர் மேஸ்திரிங்க எல்லாம் பக்கத்து ஊர்ல போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் இந்த ஊர்ல இருந்த மேஸ்திரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க யூகே யூஎஸ்ஏ ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல கண்ட்ரில போயிட்டு இவங்க செட்டில் ஆயிருக்காங்க இந்த வில்லேஜ்ல இருக்கிறதுலேயே கிட்டத்தட்ட அறுபது பேர் வந்து என்ஆர்ஐ சிட்டிசன்ஸ் அது போக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே மதப்பூர் வில்லேஜ் அசோசேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷனே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த அசோசியேஷன் வச்சு அவங்க ஒரு மினி எம்பஸியாகவே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இந்த அசோசியேஷன் வச்சு சால்வ் பண்ணிக்கிறாங்க ஃபாரின்ல இவங்க செட்டில் இருந்தாலும் இவங்க அங்கே சம்பாதிக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு சென்ட் பண்ணி இங்க இருக்கிற பேங்க்ல டெபாசிட் பண்ண வச்சிருக்காங்க அதனால தான் இந்த வில்லேஜ் உலகத்துலயே ரொம்ப பணக்கார வில்லேஜா இருக்கு அது போக அவங்க வீட்டில இருக்கிறவங்களும் சும்மா இல்லைங்க அவங்களும் வந்து விவசாயத்துல வந்து நல்லாவே பண்ணி அரிசி கோதுமை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து டெல்லி மும்பை இந்த மாதிரி பல இடங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து வர இன்கம் வச்சு இந்த வில்லேஜ்க்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க இங்க இல்லாத விஷயமே இல்லையாமா உலகத்துலயே அதனால தான் இந்த வில்லேஜ் வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் வில்லேஜா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்